பாறையில் கண்டெடுக்கப்பட்ட சிதறிய உடல் பாகம். மாயமான முன்னாள் சென்னை மேயர் துரைசாமி மகன் வெற்றி குறித்து நீடிக்கும் மர்மம். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது சென்னை மேயராக இருந்த சைதை துரைசாமி அதிமுகவில் செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தவர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட சைதை துரைசாமி மகன் வெற்றி, நடிகர் அஜித்தின் நெருங்கிய நண்பருமான இவர், நடிகர் உதார்த், நடிகை ரம்யா நம்பீசன் நடிப்பில் வெளியான என்றாவது ஒரு நாள் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானார். இந்த நிலையில் வெற்றி துரைசாமி கோபிநாத் என்ற நண்பருடன் இமாச்சல பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றிருந்த நிலையில் லடாக்கில் சுற்றி பார்த்துவிட்டு சென்னை திரும்புவதற்காக அங்குள்ள விமான நிலையத்திற்கு காரில் புறப்பட்டார். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா தலமான கசாங் நலா பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை 5 பயணித்து கொண்டிருந்த போது காரை டென்சின் என்பவர் ஓட்டிச் சென்றார். கஷாங் நலா பகுதி அருகே கார் சென்றபோது டிரைவருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் நிலை தடுமாறிய கார் அங்கிருந்த பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து சட்லஜ் ஆற்றில் விழுந்தது. இந்த விபத்தில் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள காசா பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் டென்சின் உயிரிழந்த நிலையில் அவர் ஆற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். அதேபோல் கோபிநாத் என்பவர் மோசமான காயங்களுடன் மீட்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆற்றிலிருந்து இருவர் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் வெற்றி துரைசாமிக்கு என்ன ஆனது என்பது இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் சில இடங்களில் கடுமையான பனிமூட்டம் நிலவுவதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். மேலும் காணாமல் போன வெற்றி துரைசாமியை கண்டுபிடிக்க 2 ஆகும் என்று இமாச்சல பிரதேச காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சட்லஜ் நதியில் கார் கவிழ்ந்த விபத்தில் மாயமான வெற்றி துரைசாமி குறித்து தகவல் அளித்தால் 1 கோடி ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என்று வெற்றி துரைசாமியின் தந்தை சைதை துரைசாமி அறிவித்திருந்தார். மேலும் சைதை துரைசாமியும் தனது மகனின் நிலை அறிய அங்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் இந்திய விமானப்படை, இந்திய கடற்படை தேடி வருகிறார்கள். இதற்காக சென்னை அடையாறு தளத்திலிருந்து சிறந்த வீரர்கள் இமாச்சல பிரதேசம் சென்றுள்ளனர். இப்படியான நிலையில் நதிக்கரையோரம் மனித உடல் பாகம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டு உள்ளதாகவும் அது மனிதனின் மூளை போன்று இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் அந்த விபத்தில் காணாமல் போன வெற்றி துரைசாமியின் பாகமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகித்துள்ளனர். அத்துடன் அதை உறுதிப்படுத்துவதற்காக உடல் பாகத்தை DNA சோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். இதனிடையே சட்லஜ் ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித உறுப்பு வெற்றி துரைசாமியுடையதா இருக்கக்கூடாது என பலரும் பிரார்த்தனை செய்து வரும் நிலையில், நீங்களும் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி உயிருடன் மீட்டெடுக்க உங்கள் பிரார்த்தனையை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தினசேவல்.